ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ஷியும் நானும். இன்றைக்கி நம்ம காலனை வந்து எப்படி சுத்தமாக வந்து நம்ம க்ளீன் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நான் வந்து ஒரு பவுல் காலனை வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு நல்ல தண்ணியில் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து எடுத்தோடனே, ஏன்னா பேக்கிங்கில் வருது, நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம இது மாதிரி வந்து தண்ணியில் வந்து நல்லா கொஞ்சம் லைட்டாக மேலே அப்படி தேய்ச்சி தேய்ச்சி விட்டு வாஷ் பண்ணிடலாம். அப்புறம் மெயினாக ஒரு பொருள் யூஸ் பண்ண போகிறோம், அது என்னென்னா இதுதான் அரிசி மாவு 2 டீஸ்பூன் வந்து இது மேலே அப்படியே தூவி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இது மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த அரிசி மாவு வந்து நல்ல ஒரு ஸ்க்ரப்பிங் ஏஜென்ட்டாக இது வந்து இதில் உள்ள அழுக்கு எல்லாத்தையும் எடுத்துரும். இது நல்லா பிசைஞ்சிட்டு இதை ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் இதை வந்து இந்த மேலே வந்து அந்த மாவாலே இது மாதிரி மேலே அப்படியே தேய்ச்சி தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சிட்டோம் அப்படின்னா இதில் உள்ள இந்த கருப்பு அழுக்கு எல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் வந்து 3 டைம் வந்து நல்ல தண்ணியில் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லா அழுக்கு எல்லாமே போயிடும். இப்படி தான் வந்து நான் வந்து மஷ்ரூமை எப்போதுமே வாஷ் பண்ணுவேன். ஏன்னா பேக்கிங்கில் வருது, எத்தனை நாள் வருதுன்னு தெரியாது. இது மாதிரி நம்ம வாஷ் பண்ணிவிட்டு நம்ம குக் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஹெல்த்தாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா மஷ்ரூம் வந்து நல்லா சூப்பராக ஒயிட்டாக மாறிடுச்சு. இப்போ வந்து நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான மாதிரி நம்ம சின்ன சின்னதாகவோ இல்லை ரெண்டாவோ நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி செட்டிநாடு மஷ்ரூம் கிரேவி தான் பண்ணியிருக்கேன். சூப்பராக டேஸ்ட்டாக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அர்ஷியும் நானும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.